பென்னாகரம் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் நடைபெறுகிற வாரச்சந்தை மேம்பாட்டு பணிக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சட்டமன்றத்தில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய நேரு அவர்கள் நேற்றைய முன்தினம் அறிவித்தார். அறிவித்த உடனே நடைமுறைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பென்னாகரம் தொகுதிக்கு பாப்பரப்பட்டி பேரூராட்சியிலிருந்து வாரச்சந்தையை மேம்படுத்துவதற்காக அறிவிப்பு நிதி ஒதுக்கி செய்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் பாப்பரப்பட்டி பேரூராட்சி மக்களின் சார்பில், இந்த வட்டார மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முக்கியத்துவம் வாய்ந்தது. பென்னாகரம் தொகுதியில் ரெண்டு பேரூராட்சிக்கும் கேட்டிருந்தோம். முதல் கட்டமாக பாப்பாரப்பட்டி பேரூராட்சிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 கோடி மதிப்பீடு. இந்த 2 கோடி மதிப்பீட்டில் 100 கடைகள் கட்டப்படும். 100 கடைகளுக்கு என்ஜினியர் வந்திருக்காங்க. இது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு உடனடியாக பணியை துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மிக விரைவில் பணியை தொடங்கும். இது வந்ததுன்னு சொன்னால் மக்களுக்கு ரொம்ப பரப்பு தரையாக இருக்குது. இதில் போக்குவரத்துக்கு நல்ல சாலை, டைல்ஸ் போட்டு சாலையாகவும் இருக்கும். கடைகளில் மேற்கூரை, காங்கிரீட் தளத்தோடு கூடிய மேற்கூரையோடு இது அமைக்கப்படும். இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், வியாபாரிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். போக்குவரத்துக்கு மழைக்காலங்களில், வெயில் காலங்களில் இது பயனுள்ளதாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 4,600 கோடி முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் அதை மிக விரைவில் அந்த பணியை துவங்கப்படும். அதுக்கான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்ம பென்னாகரம் தொகுதிக்கு முதல் கட்டமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 மாவட்டங்கள் உள்ளடக்கிய எல்லா பகுதிகளுக்கும் முழு நேர குடிநீர். இப்போ ஏற்கனவே முதல் கட்டம் இருக்குது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 2ம் திட்டம் மிக விரைவில் தமிழக அரசு துவங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு 4,600 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அது அமைச்சர் நேரு அவரிடத்திலும் நான் கேட்டேன். அது உடனடியாக அறிவிப்பு வெளியில் வரும். திட்ட அறிக்கைலாம் தயாராகிட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது வந்ததுன்னா இப்போ பென்னாகரம், பாப்பாரப்பட்டி 2 பேரூராட்சி, அப்புறம் பென்னாகரம் தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமங்களுக்கும், அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நகராட்சி, பேரூராட்சி, ஒசூர் மாநகராட்சி உட்பட்ட எல்லா குடியிருப்புகளுக்கும் தினமும் தண்ணி கிடைக்கிற அளவில் பாதுகாக்கப்பட்ட முழு அளவிலான குடிநீர் தினமும் கிடைக்கக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றப்படுங்கிற நம்பிக்கை இருக்குது. மிக விரைவில் நிறைவேறும். ஓகே சார்.